நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். நம்ம ரவி வந்து ஜீவமணியாயிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த பகவதையோட நூல்களெலாம் படிக்கிறப்போ யூடியூப்பில் அவரோட உரையெல்லாம் கேட்குறப்போ இந்த மனசில் தோன்ற தேவையில்லாத எண்ண உணவுலேருந்து விடுபட்டு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ஆனால் திரும்பவும் பிரச்சனை வந்துடுதுங்களே, திரும்பவும் அந்த நெகட்டிவ் தாட்லாம் வருது, இந்த புரிதல் நிறந்த திருவளங்களையோன்னு தெரியுது, புரிதல் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது, இன்னமும் ஆழமாக புரிஞ்சுக்கணுமா இல்லை அனுபவ ரீதியாக ஏதாச்சும் புரிஞ்சுக்கணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம ஜீவமுனியை பதில் சொல்லார் பாருங்க. இந்த பாருங்க ரவி, பகவத்தையை வழங்குகிற ஞான புரிதலை வந்து முதல்ல நம்ம என்னென்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா அது எப்படி நம்மளுக்குள்ளே வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மனசில் எத்தனையோ எண்ணமும் உணர்வும் கூட தோணுது, அது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றும் கட்டுப்பட்டது கிடையாது, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுறது கிடையாது, அதெல்லாம் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அது நம்ம இயல்புலேருந்து வெளிப்படுது. நமக்கு ஏற்படுற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது, இது எல்லாமே தானாக தோணி அப்படியே தானாக மறைஞ்சு தான் போயிடுது. இது மீது வைக்கிற விருப்பு வெறுப்பு தான் இதுலேருந்து விடுபட முயற்சிக்கிறப்ப தான் இது எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரியதாக அப்படியே மாறி போயிடுது. நம்மளோட மன இயக்கம் பூரா இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. நம்மளோட மனசில் தோன்ற எண்ண உணர்வுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் சரியான புரிதலாக கூட இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஞான புரிதலாக கூட இருக்குது. இந்த புரிதல் ஏற்பட்ட நேரத்துலேருந்து இது வரைக்கும் மனசோட போராட்டம் வந்து அப்படியே டோட்டலாக முடிவுக்கு வந்துடுது. இதன் விளைவாக நம்மளோட மன இயக்கம் வந்து தானாக இயங்குகிற அதோடய இயற்கையான இயக்கத்துக்கு அப்படியே போயிடுது. இப்படி தானாக தோணிய எண்ண உணர்வுகள் எல்லாமே தானாக கூட மறைஞ்சு கூட போயிடுது. எல்லா எண்ண உணர்வும் அதாவது போக்கில் தானாக தோணி தானாக கூட அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ இதனால் நமக்கு ஒரு மன நிம்மதியும் மன பாரம் இல்லாமல் இயங்குறதையும் மன அழுத்தம் இல்லாமல் இயங்குறதையும் கூட நம்ம உணர ஆரம்பிச்சிடுறோம். இது நம்ம விரும்பிய மாதிரி இருந்துகிட்ருக்கு. எந்த மனப்பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட விரும்பணுமோ அந்த மனப்பிரச்சனையும் தங்கு தடை இல்லாமல் அப்படியே பிரவாகமாக தோணி அப்படியே மறைஞ்சு போயிடுது. நம்ம மன இயக்கத்தில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிற புரிஞ்சுக்கிட்டது விளைவாக நம்மளோட அக முயற்சிகளை கைவிட்ட நிலைமையில் நம்ம முன்ன விரும்பின இந்த மன நிம்மதியும் மனபிரம் பாரம் இல்லாமல் இயங்குகிற இந்த பிரவாக இயக்கமும் தானாகவே ஏற்பட்டு போயிடுது. இப்போ இந்த நிலை வந்து நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. முதல்ல நம்ம எதை தேடணுமோ அது நம்மளுக்கு இப்போ கிடச்சி போயிடுச்சு. இப்போ இது மேலே நம்மளுக்கு ஒரு ஈடுபாடும் ஒரு ஆர்வமும் கூட வந்து போயிடுது. தொடர்ந்து இப்படியே நீடிக்கணும்னு சொல்லிட்டு கூட நம்ம விரும்புகிறோம். இப்போ இந்த மாதிரி இதில் திரும்பவும் ஒரு புற சூழ்நிலையில் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அது மனசாலையும் பிரதிபலித்து மனசில் கூட ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால் நிம்மதியாக இருந்த மனசில் திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்துடுது. மகிழ்வாகவும் மனபாரம் இல்லாமல் நிம்மதியாகவும் இருந்த நிலையில் ரொம்ப ஈடுபாடு வச்சுட்டு இருந்த நம்மளுக்கு இது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதனால் நம்மளுக்கு நம்மளோட புரிதல் மீத கூட சந்தேகமும் கேள்வியும் கூட வந்துடுது. ஏன்டா முன்னாடி வேலை செஞ்ச புரிதல் இப்போ வேலை செய்யலை, ஏன் இது நமக்கு நிரந்தர தீர்வு வழங்க மாட்டேங்குது, இன்னமும் ஆழமாக புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட இந்த இடத்துல வருது. உண்மையில் இந்த இடத்துல ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்ட அறிவுபூர்வமான புரிதலை கூட போதுமானதாக தான் இருக்குது. இப்போ உண்மையில் நம்ம என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ மனசில் தோன்ற எண்ண உணர்வுகள் நம்மளோட அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல. மனசில் தோன்ற எண்ண உணர்வுகளை நிர்வகிக்கிற எந்த வேலையும் நம்மளோட அறிவுக்கு இல்லைங்கிறத தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு மாறாக அந்த புரிதலையே புறக்கணித்து நம்மளோட மன அமைதியின் மீதும் மகிழ்ச்சி மீதும் கொண்ட ஒரு ஈடுபாட்டினால அதை தக்க வச்சுக்கிறதுக்காக திரும்பவும் நம்ம போராடிப்படுறோம். இது வந்து பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்டு போயிடுது. இந்த போராட்டம் தான் நம்மளோட பிரச்சனையை இன்னும் கூட அதிகமாக்கி போயிடுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட புரிதலை வந்து ஆழப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இப்போ கிடையாது. எந்த சூழ்நிலையும் அகத்தளவில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற நம்ம புரிதலை திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். இப்படி நம்மளை அறியாமல் போராடிட்டால் கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் புரிதல் வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வந்துடும். நம்மளோட அறிவுக்கு அகத்தளவில் எந்த வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சிட்ட கணத்தில் அந்த பொறுப்பை கைவிட்டால் கூட போதும். இது வரைக்கும் இது தெரியாமல் போராடிப்பட்டோமே அப்படின்னு முடிஞ்சு போனதோடு நம்ம போய் முரண்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி இந்த அறிவுக்கு இந்த புரிதல் ஏற்படுற போதெல்லாம் நம்மளோட முயற்சியை அப்படியே கைவிட்டுறது தான் சரியாக கூட இருக்கும். அகத்தளவில் அடைவிடும்னு சொல்லி எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே விட்டுப்பட வேண்டியது தான்.
எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். விடுதலை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட அந்த விடுதலையோட முரண்படுறதா தான் இருக்குது. இப்படி அறிவு புரிஞ்சுக்கிறதுனால மனசில் போய் எந்த மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அறிவு தான் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முயற்சி இந்த இடத்துல கைவிடுது. அறிவுக்கு குறுக்கிடாத மனம்தான் இங்கே பிரவாக மனமாக கூட இருக்குது. இதுதான் எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து போகிற ஒரு உயிரோட்டமான மனமாக கூட இருக்குது. இந்த மனம்தான் எப்போவுமே புத்தம் புதுசாக கூட இயங்கிட்டு இருக்குது. இதுதான் ஒரு சுகமான நிலையாகவும் இருக்குது, ஒரு ஆரோக்கியமான நிலையாக கூட இருக்குது, ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலையாக கூட இதுதான் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள